Hi friends, welcome back. இன்னைக்கு இந்த வீடியோவில் கடையில் கிடைக்கிற மாதிரியான கெட்டியான தயிர் வீட்லேயே பண்ணுறதுக்கு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் மெத்தட் தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போ இந்த தயிர் வந்து பாருங்கள், எவ்வளோ கட்டியாக சாஃப்டாக திக்காக இருக்குது, பன்னீர் போல் திக்காகவே இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக இந்த மாதிரி தயிர் வந்து நம்ம வீட்டில் ரொம்ப ஈஸியாக வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். சின்ன சின்ன டிப்ஸ் மட்டும்தான், அதை ஃபாலோ பண்ணி செய்யும்போது கண்டிப்பாக பர்ஃபெக்டாக கிடைக்கும். கடையில் வந்து இந்த மாதிரி தயிர் வாங்கணும் அப்படின்னா ஹாஃப் லிட்டர் நமக்கு 40 ரூபாய்க்கு மேலே வரும், பட் பால் வந்து 24 ரூபா தான் இல்லையா. ஸோ அதை வாங்கி ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் வந்து செஞ்சுக்கலாம், காசும் வந்து சேவ் ஆகும். இப்போ வாங்க, அது என்ன மெத்தட், என்ன சின்ன சின்ன டிப்ஸ் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் பால் வந்து சேர்த்துக்கிறோம். இந்த பிராண்டி தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது, நீங்கள் எதை வந்து யூஸ் பண்ணுறீங்களோ அதையே வந்து எடுத்து செஞ்சுக்கோங்க. பசும்பால் மாட்டுப்பால் யூஸ் பண்ணுறதா இருந்தாலுமே அதை எடுத்து செஞ்சுக்கலாம், இன்னுமே பர்ஃபெக்டாக வரும், டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பால் வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து காய்ச்சிக்கணும். சுண்டை காய்ச்சணும் அப்படின்னு கிடையாது, ஒரு 2 கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து பால் நல்லா காஞ்சிருச்சு, நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறேன்னா இதை வந்து கூல் பண்ண போகிறேன். ரொம்ப கம்ப்ளீட்டாக கூல் பண்ணணும்னு கிடையாது, கை வந்து நம்ம வச்சு பார்க்கும்போது பொறுக்கிற சூட்டில் இருக்கணும். அப்போ வந்து நம்ம தயிர் உள்ளே போடும்போது தான் ஃபெர்மெண்டேஷன், அந்த தயிர் வந்து பால் வந்து தயிராக மாறத்துக்கான ப்ராசஸ் வந்து ரொம்ப ஈஸியாக நடக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பால் வந்து ஓரளவுக்கு சூடாக இருக்குது, கை வச்சு பார்க்கும்போது அந்த பொறுக்கிற சூட்டில் இருக்குது. நான் இப்போ தயிர் வந்து சேர்த்துக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி பாலை நல்லா வந்து கலந்து விட்டுறேன். மேலே வந்து ஏடு இருக்கும் இல்லையா, அதை நீங்கள் வந்து எடுத்து நெய் காய்ச்சறதுக்கு யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு எடுத்துக்கோங்க, நான் வந்து அந்த மாதிரி பண்ணுறதில்ல. ஸோ வந்து நல்லா பாலை கலந்து விட்டுறேன். பால் நல்லா கலந்து விட்டாச்சு. ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னா, கண்டிப்பாக பால் வந்து கை பொறுக்கிற சூட்டில் இருக்கணும், அப்போ தான் அதில் தயிர் வந்து நம்ம சேர்த்துக்கும் போது தயிராக மாறதுக்கான ப்ராசஸ் வந்து ஃபாஸ்ட்டாக நடக்கும். அடுத்து தான் நீங்கள் எந்த பாத்திரத்தில் தயிர் வந்து துவைய வைக்க போகிறீங்களோ அது வந்து எடுத்துக்கோங்க. நான் இந்த கண்ணாடி பாட்டிலில் தான் எப்போவும் வந்து தயிர் துவைய வைக்கிறேன், அதனால் அதிலே பாலை வந்து மாற்றிக்கிறேன். மோஸ்ட்டாக மண் பாத்திரத்தில் செய்யும் போது தண்ணி ஏதாவது எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அதை அப்சர்வ் பண்ணிவிட்டு நமக்கு இன்னுமே கெட்டியான தயிர் வந்து கிடைக்கும். உங்ககிட்ட மண் பாத்திரம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதில் வந்து துவைய வச்சுக்கோங்க, இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கண்ணாடியோ இல்லை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் எதை வந்து யூஸ் பண்ணுறீங்களோ அதில் வந்து துவைய வச்சுக்கலாம். பால் வந்து இப்போ அதில் மாற்றியாச்சு. அடுத்ததாக இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் தயிர் வந்து சேர்த்துக்கிறேன். அதாவது இது வந்து ரொம்ப புளிச்சிருக்கக்கூடாது, ரொம்ப புளிக்காமையும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா 1/2 லிட்டர் பால் அப்படின்றதுனால நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். தயிர் வந்து நடு மதியில் கரெக்டாக வந்து சேர்த்துட்டு லைட்டாக வந்து கலந்து விட்டுக்கோங்க, ரொம்ப வந்து கலந்து விடக்கூடாது, அடி வரைக்கும் கலந்து விடக்கூடாது, லைட்டாக வந்து கலந்து விட்டுக்கோங்க. நடுமதியில் அடியில் சேர்த்துருந்தோம் இல்லையா, அந்த தயிர் வந்து கலந்து விடாமல் மேலே சேர்த்தது மட்டும் கலந்து விட்டாச்சு. அடுத்த 2வது மெயினான டிப் என்னென்னா, நீங்கள் எந்த பாத்திரத்தில் தயிர் வந்து துவைய வைக்கிறீங்களோ இல்லை இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் எதை யூஸ் பண்ணாலுமே மேலே வந்து மூடக்கூடிய மேல் முடி ரொம்ப டைட்டாக க்ளோஸ் பண்ணக்கூடாது. நம்ம பாத்திரத்துலலாம் வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கும்போது ஓரளவுக்கு காற்று போகும், இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது காற்று உள்ளே போகாது க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா. ஸோ அந்த மேல் மூடி என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் ஒரே ஒரு ரொட்டேட் கொடுத்து காற்று உள்ளே போகிற மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா தயிர் வந்து நமக்கு கரெக்டாக ஃபார்ம் ஆகாது, தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும், கீழே வந்து தண்ணி தனியாக நின்றோம். அதே போல் தயிர் வந்து திரியாக மேலே வந்து இருக்கும், ஒரு சில டைமில் தண்ணியாகவே இருக்கும், தயிராகவே மாறாது. ஸோ வந்து கண்டிப்பாக மேலே டைட்டாக வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கக்கூடாது, கொஞ்சம் வந்து காற்று போகிற மாதிரி லூஸாக வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி நல்லா கொஞ்சம் வார்மாக இருட்டாக இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் தயிர் வந்து எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னால ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு கெட்டியான தயிர் வந்து ஃபார்ம் ஆகிடும். இன்கேஸ் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து தயிர் கெட்டியாக மாறலை அந்த மாதிரி ஃபார்ம் ஆகலை அப்படின்னா இந்த ஒரு சின்ன டிப்பியை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டான தயிர் வந்து கிடைக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் நீங்கள் தயிர் வந்து தோய் வச்சுருக்கக்கூடிய பாத்திரத்தையோ இல்லை கண்டெய்னர் பாட்டிலையோ வந்து உள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி மேலே மூடி போட்டு விட்டுருங்க. மூடி வந்து டைட்டாக க்ளோஸ் ஆகிருக்காது, சைடில் கேப் இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும், காற்று உள்ளே போகிற மாதிரி தான் நான் வந்து மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் நைட்டு வந்து தயிர் தோய் வச்சுருக்கேன், நைட்டு ஃபுல்லாக இந்த பாத்திரத்துக்குள்ளவே தான் அந்த பாட்டில் வந்து நான் வைக்க போகிறேன், காலையில் நான் உங்களுக்கு வந்து எடுத்து காமிக்கிறேன். இது என்ன ப்ராசஸ்னா, பாத்திரத்துக்குள்ளே அந்த தயிர் வந்து வைக்கும்போது ஒரு வார்ம் வந்து க்ரியேட் ஆகும், கொஞ்சம் ஹீட் வந்து நமக்கு இருக்கும். அதே போல் இருட்டாக இருக்கிறதால தயிர் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும், அதனால தான் இந்த மாதிரி பாத்திரத்துக்குள்ளே வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கிறோம். இப்போ காலையில் நான் உங்களுக்கு வந்து எடுத்து காமிச்சிட்ருக்கேன் பாருங்கள், நைட்டு தான் நான் தயிர் வந்து தோய் வச்சுருந்தேன், கிட்டத்தட்ட ஒரு 8 ஹவர்ஸ்க்கு மேலே ஆயிருக்கும். இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன், ரொம்ப பர்ஃபெக்டாக கெட்டியான தயிர் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. கீழே எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். தயிர் வந்து கேக் பீஸ் மாதிரி நல்லா வந்து சாஃப்டாக திக்காக இருக்குது பாருங்கள், பன்னீர் போல் ரொம்ப சாஃப்டாக இருக்குது.
ஃபாஸ்ட் ஒரு சில டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணாரு இல்லையா, அதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணி நல்லா வார்மாக இருட்டாக இருக்கக்கூடிய பகுதியில் தயிர் வந்து நீங்கள் வெளியே வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். மோஸ்ட்டாக 90% உங்களுக்கு அதிலே வந்து தயிர் நல்லா கட்டியாக ஃபார்ம் ஆகிடும். இன்கேஸ் அதெல்லாம் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு கட்டியான தயிர் வந்து கிடைக்கல அப்படின்னா மட்டும் பாத்திரத்துக்குள்ளே வச்சு பண்ணக்கூடிய மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த மாதிரி கட்டியாக சாஃப்டாக திக்காக இருக்கக்கூடிய தயிர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் கடையில் வந்து 1 லிட்டர் தயிர் 40 ரூபாய் 45 ரூபாய் பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் வந்து இருக்கும். நம்ம கடையில் வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கும் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய தயிருக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். கடையில் வந்து ப்ரிசர்வேட்டிவ் போட்டிருப்பாங்க, அதே போல் ரொம்ப நைஸாக இருக்கும் தயிர் வந்து, டேஸ்ட் வந்து ரிஃபர் ஆகும். பட் வீட்டில் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டியாக இருக்கும். பால் வந்து 1 லிட்டர் 24 ரூபாய் தான். ஸோ பால் வந்து வாங்கி ரொம்ப ஈஸியாக நம்ம மெத்தடில் இந்த மாதிரி நம்ம வீட்லேயே வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சின்ன இன்ஃபர்மேஷன் வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும், பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.